ஐயா வந்து இன்னைக்கு பண்டை தமிழ் தமிழர்களின் நாகரிகளை பற்றி ஃபுல்லாக பேச போகிறாரு. ஸோ குமரி கண்டத்திலிருந்து சங்க காலத்தில் எப்படி தமிழர்கள் இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி மூவேந்தர் ஆட்சி இருந்துச்சு, அந்த காலகட்டம் என்ன, அதுக்கப்புறம் வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து எப்போ நில உடைமைகள் எப்படி மாறிச்சு, நில உடைமைகள் மாறினால பவர் எப்படி மாறிச்சு, அதனால் வந்த சமூக மாற்றங்கள் என்ன, சமூகங்கள் எப்படி திரிவுபட்டுச்சு, இன்னும் அது போக இப்போ அவங்களோட நிகழ்கால வாழ்வு நிலை என்ன, இது எப்படி வந்து இது எல்லாத்தையும் இணைச்சு திருப்பி சங்க காலத்தில் இருந்த மாதிரி ஒரு ஒன்றுபட்ட சமூகம் ஆக முடியும் அப்படிங்கிறது ஒரு புரிதல் கொண்டு வர்றதுக்காக இந்த நிகழ்வு. ஸோ நம்ம வந்து ஒருத்தர் புரிஞ்சுக்கணும், சமூகங்களை பற்றிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் நாலேஜ் வேணும் நமக்கு. இதெல்லாம் வந்து சோஷியல் ஸ்டடீஸ்லேயே ஹிஸ்ட்ரியிலேயே நம்ம வந்து ஸ்கூலில் படிச்சிருக்கணும். ஏன்னா தமிழர்கள் யார், தமிழர்களில் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து சுருக்கமாக சொல்லணுன்னா, இப்போ இந்தியாங்கிற ஒரு விஷயமே அதோடய தொன்மை வெளியே வராத காரணம் வந்து தமிழுங்கிற தமிழில் இருக்கிற தொன்மையை வந்து வெளியே பேச முடியாதனால தான். ஏன்னா இந்தியாவோட தொன்மை க்ளோஸ்லி லிங்க் டு தமிழர்கள், தமிழர்கள் தான் எல்லா கடல் சார்ந்த எல்லாம் போயிருந்தாங்க. அதே மாதிரி தமிழர்களோட தொன்மை வராத காரணம் தமிழ் சமுதாயங்களோட தொன்மையை வந்து நம்ம வெளியே கொண்டு வராதனால தான். ஸோ அதனால் வந்து நம்ம கீழேருந்து இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம சமுதாயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அவங்களோட வேறு வரலாறு நல்லா தெரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த புரிதல் வந்து மேலும் மேலும் தொடர்ந்து இந்தியாங்கிற ஒரு வரலாற்றுக்கு வழிவகுக்குங்கிறது தான் இந்த நிகழ்வு. இந்த அவர் சிறு உரையை முடிஞ்சக்கப்புறம் நம்ம எல்லோரும் அதை அறிஞ்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஐயா, உங்களோட 75வது புக்கு, இதை வச்சு நீங்கள் வந்து பல மாற்றங்களை கொண்டு வரணும்னு நினச்சிட்ருக்கீங்க, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இந்த ஒரு அமைதியான இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்த வெற்றி செல்வன் அவர்களுக்கும், இங்கே ஆதிச்சநல்லூரை பற்றிய ஒரு படைச்சொருளை அறிமுகம் செய்து இதை ஆக்கி கொடுத்த மரியாதைக்குரிய திரு ராஜன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே தமிழருடைய வரலாற்றை பற்றி கூறுவதற்கு முன்பு ஒரு சிறிய ஒரு முன்னுரையை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். சரியா கேட்குதா? கேட்குது. என்னுடைய நூல்கள், இதுவரையில் நான் எழுதியிருக்கிற நூல்கள் அனைத்துமே மண், மொழி, இனம், இந்த மூன்றை அடிப்படையாக வைத்து தான் என்னுடைய நூல்கள் அவ்வளவு நான் எழுதியிருக்கேன். தமிழ் மண், தமிழ் மொழி, தமிழ் இனம். இது தொடர்பாக நான் கடந்த 30 ஆண்டுகளாக இந்த பணியில் நான் ஈடுபட்டு வந்த போதிலும் கூட ஒரு 5 ஆண்டுகளாகத்தான் என்னுடைய நூல்கள் பரவலாக அறியப்பட்டு உலகெங்கும் உள்ள தமிழர்கள்ட்ட என்னுடைய நூல் இப்போ இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு. இப்போ கலிஃபோர்னியாவில் நான் பல கூட்டங்கள் பேசும்போது கூட பலர் நினைவு சொன்னார்கள், ஐயா உங்களுடைய நூல் என்னிடம் இருக்குது என்று சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த அடிப்படையில் தான் வந்து கடந்த பிப்ரவரி மாதம் 9-10 தேதிகளில் மலேசிய பல்கலைக்கழகத்தில் ஒரு நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அந்த பல்கலைக்கழகத்தில் 2 நாள் அந்த நிகழ்ச்சி பேசி முடிந்த பிறகு அந்த பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு உறுப்பு துறையாக ஏசியன் ஸ்டடீஸ் என்ற ஒரு துறை இருக்குது. அந்த துறையைச் சேர்ந்த பேராசிரியர்கள் என்னை அவங்க துறைக்கு அழைத்து தமிழருடைய வரலாற்றை தொகுக்கலாம் என்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு
கடந்த காலங்களில் இருந்தது. அதை யாரிடம் கொடுத்து எப்படி செய்வது என்று எங்களுக்கு புரியல. அந்த பணியை நீங்கள் செய்வதாக இருந்தால் எங்கள் பல்கலைக்கழகமே அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் என்ற அளவில் சொன்னாங்க. அதன் அடிப்படையில் ஏப்ரல் மாதம் மதுரையில் ஒரு 23 தமிழ் அறிஞர்கள், தொல்லியல் அறிஞர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள் இவர்களெல்லாம் இணைத்து ஒரு கூட்டம் நடத்தணும் மதுரையில். அந்த கூட்டத்திற்கு மலாய் பல்கலைக்கழகத்திலிருந்து 2 பேராசிரியர்களும் வந்திருந்தாங்க. அதில் இந்த தமிழருடைய வரலாற்றை தொகுப்பது என்று ஒரு முடிவு செய்தோம். அதன்படி தொல்லியல் துறையை சார்ந்தவர்கள் ஒரு 7 பேர் அந்த அறிஞர்கள் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. அவர்களெல்லாம் முடிவாக என்ன சொன்னார்கள், எங்களிடம் கிமு 500 ஆண்டுகளுக்கு பிறகு பின்பு உள்ள தகவல்கள் தான் எங்களிடம் உள்ளன. எங்களுடைய கல்வெட்டுகள் மற்ற சான்றுகளெல்லாம் 500 ஆண்டுகள், கிமு 500 ஆண்டு, இன்றைக்கு 2500 ஆண்டுகளுக்கு உட்பட்ட தரவுகள் தான் எங்களிடம் இருக்கின்றன. ஆகவே அதற்கு முந்தைய தரவுகளை எங்களால் எழுத இயலாது என்று அவர்கள் கூறிவிட்டார்கள். அந்த அடிப்படையில் தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பு உள்ள வரலாற்றை எழுதும்படி என்னை அந்த குழு கேட்டுக்கொண்டார். கிமு 20,000 ஆண்டு முதல் கிமு 2,000 ஆண்டு வரை, அதாவது தொல் தமிழர் காலம், தமிழரின் தொன்மை காலம் முதல் தொல்காப்பியர் காலம் வரை என்ற தலைப்பில் எழுத சொன்னார்கள். அது தொடர்பான முன்னேற்றமான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு ஜனவரி மாதம் இது ஒரு முடிவு செய்யலாம் என்று இருக்கின்றோம். இதற்கிடையில் ஒரு 15 நாட்களுக்கு முன்பு பெர்க்லி பல்கலைக்கழகத்தில் தமிழர் வரலாற்று துறை ஒன்று இருக்கை ஆர்வர்டு தமிழ்துறை மாதிரி தொடங்கலாம் என்ற அளவில் அங்கே உள்ள துறை பேராசிரியர்களிடம் சென்று பேசினோம். அவர்கள் ஒரு கொள்கை அளவில் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பாக தொடர்ந்து நம்முடைய நண்பர்கள் அங்கே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த அளவில் இந்த தமிழருடைய தொன்மையான வரலாற்றை ஏறக்குறைய எனக்கு தெரிந்த அளவில் நான் தொகுத்திருக்கிறேன். இனிமேலும் தொகுப்பதற்கான முயற்சிகளை ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். இந்த சூழலில் தமிழர்களுக்கு கிமு 500 ஆண்டுகளுக்கு முன்பு ஏது வரலாறு, தமிழருடைய வரலாறே 2500 ஆண்டுகளுக்கு உட்பட்டது தான் என்ற ஒரு கருத்து இந்தியாவிலே தமிழ் பகைவர்களாலே எழுப்பப்பட்டு சொல்லப்பட்டு வருகின்றது. இதையெல்லாம் முறியடித்து அவருடைய கூற்றுகளை எல்லாம் பொய்யாக்கி இந்த தமிழருடைய தொன்மையான வரலாற்றை தொகுக்க வேண்டும் என்று ஒரு உணர்வில் தான் என்னுடைய பணிகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதனுடைய முயற்சியாகத்தான் இங்கே நான் சந்தித்த நண்பர்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது அதற்கு தங்களுடைய ஒத்துழைப்பையும் ஊக்கத்தையும் ஆதரவையும் அவர்கள் அளித்து வருகிறார்கள். மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு அது செய்தியாக எனக்கு நான் உணர்கிறேன். இந்த நிலையில் தமிழருடைய வரலாறு எங்கிருந்து தொடங்குகிறது என்ற ஒரு கேள்வி இன்றைக்கு தமிழர்களே பலரிடம் இருக்கிறது. நம்முடைய வரலாறு தான் என்ன, இதை எப்படி வந்து நாம் வடிவமைத்து ஒரு கட்டமைத்து இந்த தமிழ் மக்களுக்கு நாம் அறிவிக்க வேண்டும், அறிவிக்கப் போகிறோம் என்ற ஒரு கேள்வி எல்லோரிடம் இருந்து இப்பொழுது ஒரு கருத்தோட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் பல்வேறு இனங்களை பற்றியெல்லாம் நீங்கள் வரலாற்று நூலிலே படித்திருப்பீர்கள். சுமேரியர்கள், பாபிலோனியர்கள், எபிரேயர்கள், எகிப்தியர்கள், கிரேக்கர்கள், ரோமர்கள்,
ஆராய்ந்தீர்கள். இப்படி பல்வேறு இனங்களை பற்றியெல்லாம் நீங்கள் படித்திருப்பீர்கள். இந்த இனங்களை பற்றிய வரலாறுகள், இவர்கள் யார், இவர்களுடைய முன்னோர்கள் யார், இவர்கள் வாழ்கின்ற வாழ்ந்த இடம் எது, இந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்றைய வரலாற்று ஆசிரியர்கள் எவருமே சரியான விடையை இதுவரை சொல்லவில்லை. ஆனால் நமக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த வரலாறு வந்து மிக தொன்மையானது. இந்த தொன்மையான வரலாற்றை இதுவரையில் நாம் தமிழ் மக்களுக்கு அறிவிக்க தவறிவிட்டோம் என்ற ஒரு அடிப்படையில் நம்முடைய தாய் மண், நம்முடைய தாய் நிலம் எதுவென்று கேட்டால் அதுதான் குமரிக்கண்டம். இந்த குமரிக்கண்டம் ஏறக்குறைய கிமு 20,000 ஆண்டுகளிலேயே ஒரு நாகரிகத்தினுடைய தொட்டிலாக அங்கே விளங்கியது என்பதற்கான சான்றுகள் இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கிடைத்து வருகின்றன. ஐயா அவர்கள் ஆதிச்சநல்லூர் ஆய்வுகளை பற்றியெல்லாம் இங்கே பேசினார்கள். 2015 ஆண்டு நான் ஆதிச்சநல்லூர் சென்றிருந்தேன். அங்கே அந்த 7th சேனல் என்ற தொலைக்காட்சி ஊடகமும் வந்திருந்தார்கள். தினகரன் நாளிதழ் நிருபர்லாம் வந்திருந்தார். அந்த இடத்தை சுற்றி பார்க்கும்போது ஐயா இங்கே குறிப்பிட்ட பாண்டவர் கோயிலை பற்றி இங்கே ஐயா அவர்கள் சொன்னார்கள். நான் அந்த பாண்டவர் கோயில் உள்ளே சென்று பார்த்தேன். அதற்கு அந்த கோயிலுடைய பொறுப்பாளராக ஒருவர், ஒரு 40 வயது இருக்கும் ஒருவர், நான் தான் இதற்கு தர்மகர்த்தா என்று வந்து அறிமுகப்படுத்தி கொண்டார். அவருடன் ஒரு 20-30 பேர் அந்த புளியங்குடி ஊரை சேர்ந்தவர்களெல்லாம் வந்திருந்தார்கள். அவர் கூறும்போது, உங்களுடைய முன்னோர்கள் யார் என்று நான் அந்த தர்மகர்த்தாவை கேட்கும்போது, ஐயா நான் பாண்டிய மன்னருடைய மரபு, நான் வாரிசு ஐயான்னு சொன்னார். நீங்கள் 1000 முறை சத்தியம் பண்ணால் கூட அவர் ஒரு மன்னர் மரபை சேர்ந்தவர்னு நம்பவே முடியாது. அவர் சொல்கிறார், நான் பாண்டியனுடைய மரபுங்க, என்னுடைய வாரிசு, அதனால தான் இந்த கோயிலை வந்து பார்த்துக்கிறது கொள்வதற்கான உரிமை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள் என்று அவர் சொன்னார். அவர் சொல்லுகின்ற சில செய்திகள் எனக்கு ஏற்கனவே ஒரு ஐயப்பாடு இருந்தது. இந்த மகாபாரத போர் எங்கே நடந்தது என்பதில் எனக்கு ஒரு கருத்து வேறுபாடு மற்றவர்களோடு உண்டு என்று சொன்னால், நான் பழனி பகுதியிலே கள ஆய்வு மேற்கொண்டு நான் சென்றபோது ஏறக்குறைய ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல அந்த இரும்பை காய்ச்சுவதற்கான அந்த தடயங்கள்லாம் அங்கே இருக்குது இப்போதற்கு. அது வந்து இரும்பை காய்ச்சுவதற்கு எவ்வளவு டெம்பரேச்சர் இப்போ கொடுக்குறாங்கங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும். இது ஒரு 5,000, 6,000, 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த டெம்பரேச்சரை எப்படி அவங்க கொடுத்தாங்க? விறக போட்டு எரிச்சு இவ்வளவு டெம்பரேச்சர் அவங்களுக்கு கொடுக்க முடியாது. அதற்கு ஏதோ ஒரு கலவையை அவர்கள் பயன்படுத்தியிருக்காங்க, தமிழர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. இதில் உங்களுக்கு ஒரு இனத்தினுடைய வரலாற்றை வந்து வெளியில் கொண்டு வருவதற்கு முக்கியமான முதன்மையான ஒரு சான்று எதுன்னு கேட்டிங்கன்னா மொழி தான். இரும்பு என்ற சொல் தமிழ் சொல்லுது. அதில் முதல் அந்த சொல்ல ரெண்டாக உடைச்சி பார்த்தீங்கன்னா இர் இம் பூ. அந்த இர் என்ற வேர் அதுதான் வேர் சொல்னு சொல்றது தமிழில் வேர். அந்த இர் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா கருமைன்னு பொருள், கருப்பு கருமை. இந்த பூ என்ற சொல் வந்து அது குறில் இல்லை நெடில், இரும்பு என்று தான் சொல்லணும்.
அது பேச்சு வழக்கில் இரும்பு ஒன்றும் சுருங்கி போச்சு. இந்த இரும்பு என்றது கருமை நிறமான ஒரு கனிமம் என்பது அந்த சொல்லிலே இருக்கு. இப்போ உலக மொழிகள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் என்ன சொல்றீங்க இரும்புக்கு? IRON. அதை எப்படி ஒலிக்கிறீங்க? அதை எப்படி சொல்லணும்னா இரான்னு தான் சொல்லணும். அவன் ஆங்கிலத்தில் வேற மாதிரி சொல்றாங்க, அது வேற. ஆக வந்து உங்களுக்கு அந்த இரு என்ற வேர் வந்து ஆங்கிலத்தில் வருது பாருங்க. அப்ப இந்த இரும்பை கண்டுபிடிச்சவன் யாரு? தமிழன் தான். இன்றைக்கு தொல்லியல் ஆய்வாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, இரும்பு தமிழகத்தில் பிற்காலத்தில் தான் அறியப்பட்டது. ஒரு நாகரிகத்தை உருவாக்குவதற்கு, இந்த கட்டடங்கள் எல்லாம் உருவாக்குவதற்கு இரும்பு என்ற ஒரு பொருள் இல்லைன்னு சொன்னால் எப்படி இதெல்லாம் உருவாக்க முடியும்? இந்த நாகரிகம் எப்படி உருவாகி இருக்கும்? இன்றைக்கு ஆய்வாளர்கள், தொல்லியல் ஆய்வாளர்கள் இரும்பு வந்து கிமு 1600 தென் துருக்கியில் உள்ள அனதோலியா என்ற நாட்டில் உள்ள ஹிட்டைட்ஸ் என்ற ஒரு இனம் தான் அதை கண்டுபிடிச்சதுன்னு இவங்க இன்றைக்கு ஐரோப்பிய ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இவர்கள் வந்து இரும்பு கற்காலம், பழைய கற்காலம், இரும்பு காலம், வெண்கல காலம் இப்படியெல்லாம் ஆங்கிலேயர்கள் வகுத்து வச்சுருக்காங்க. இந்த இரும்பு காலம்ங்கிறது அவங்க சொல்றது வந்து கிமு 2000 to 1000 வரையில். இந்த இரும்பு காலம் 2000 to 1000ங்கிறது மேலை நாடுகளில் இருக்கவங்களுக்கு அப்போதான் இரும்பை பற்றி தெரியுது, அதனால அவன் அந்த இரும்பு காலம்னு எழுதி வச்சிருக்கான். இவன் இரும்பு காலம்னு சொல்ற அந்த கால அளவில் நம்ம ஊர் நகரிய நாகரிகத்தில் இருந்தது. இதெல்லாம் அவங்க உலக வரலாற்றை எழுதி ஆங்கிலேயர்களுக்கு தெரியல. ஆகவே இந்த செரும்பு காலம், இரும்பு காலம், கற்காலம் இதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்வதில்லை. இது ஆங்கிலேயர்களுக்கு உள்ளது, அவ நாட்டுக்கு உள்ளது. நமக்கு வந்து பழமையான நாகரிகம் நமக்கு இருக்கு. குமரிக்கண்டம் என்பது இன்றைக்கு இந்திய பெருங்கடல் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தது என்பதற்கான சான்றுகள் இன்றைக்கு கிடைத்தது. உங்களுக்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரியும். அந்த பிக் பேங் என்ற ஒரு உலக வெடிப்பு தியரி, இந்த பேரண்டம், உலகம், சூரிய குடும்பம் இதெல்லாம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்ததுன்னு ஆய்வாளர்கள் அறிஞர்கள் சொல்கிறாங்க. இந்த உலகம் வந்து தோன்றிய போது ஒரே கண்டமாக தான் இருந்தது. அந்த ஒரு கண்டத்தின் இடையில் ஊடறுத்து கடல் நுழைந்த போது அது ரெண்டு கண்டமாக பிரியுது. வடக்கு பகுதியை வந்து யூரேஷியா என்றும் தென்பகுதியை வந்து கோண்டுவானா என்றும் அழைத்தார்கள். அந்த கோண்டுவானாங்கிறது தமிழ் சொல், அதை எப்படி ஐரோப்பியர்கள் வச்சாங்கன்னு தெரியல. அந்த கோண்டு என்ற இன மக்கள் இன்றைக்கு பீகார், சத்தீஸ்கரில் இருக்காங்க, நம்ம இந்தியாவில் இருக்காங்க அவங்க. இந்த கோண்டுவானா என்பது தென்கண்டம். இந்த தென்கண்டம் வந்து பல பில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு உடையுது. அந்த கோண்டுவானா கண்டம் உடையுது. அது எப்படி உடையுதுங்கிறது அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கு தெரியல, ஆனால் அதை பற்றிய குறிப்புகள் எழுதி வச்சுருக்காங்க. இன்றைக்கு பூமித்தறியாகை நிலநடுக்கோட்டுக்கு கீழே இருக்கிற நாடுகள் பார்த்திங்கன்னா தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, இந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து அந்த பூமித்தறையைக்கு கீழே இருக்கு. இந்த நாடுகளை வந்து அந்த வரைபடத்தை எடுத்து அப்படியே கத்திரிக்கோளால் வெட்டி ஒரு ஒரு கண்டத்தையும் வெட்டி ஒன்று சேர்த்திங்கன்னா ஒன்றா பொருந்தும். தென் அமெரிக்காவை வெட்டி ஆப்பிரிக்காவில் இணைச்சிங்கன்னா ஒன்றா பொருந்தும். நீங்கள் போய் பாருங்கள், வீட்டில் வெட்டி பாருங்கள். இது எல்லாம் அந்த சேர்ந்த பகுதியை தான் கொண்டு வரலாம். அதுலேருந்து பிரிஞ்சிருக்கு. அதில் பிரிந்த ஒரு பகுதி தான் குமரிக்கண்டம். நான் போன வாரம் அந்த கார்சன் சிட்டி நவேலா அவள ஒரு நூல் நிலையத்திற்கு சென்று நான் சில செய்திகளை எல்லாம் பார்த்தபோது
குமரி கண்டம் இருந்த படம் ஒன்று அரிதாக முதன் முதலாக நான் அதை பார்த்தேன். வெளியிட்டிருந்தாங்க ஒரு ஆந்த்ரோபாலஜிங்கிற என்சைக்ளோபீடியாவில், அதில் குமரி கண்டம்னு எழுதாமல் இந்தியான்னு எழுதியிருந்தாங்க. அந்த படம் நான் இதுவரையில் பார்க்கல, நான் அதெல்லாம் படம் பிடிச்சிக்கிட்டு வந்திருக்கேன் அந்த படத்தை. இந்த குமரி கண்டத்தில் எப்படி வந்து தமிழர்கள் அங்கே வாழ்ந்தார்கள் என்பதற்கான இலக்கிய சான்றுகள் இருக்குது, வரலாற்று சான்றுகள் இருக்குது, இன்னும் மற்ற ஆழ்கடல் சான்றுகள்லாம் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. இந்த குமரி கண்டத்தில் உலகின் முதல் பேரரசு பாண்டிய பேரரசு தான். அவர்கள் தான் அங்கே அரசை நிறுவி 49 நாடுகளை, இன்றைக்கு அமெரிக்காவில் 50 மாநிலங்கள் இருக்கிற மாதிரி 49 மாநிலங்கள் அந்த குமரி கண்டத்தில் இருந்திருக்கு. 50வது மாநிலமாக வந்து குமரி கோட்டம் என்ற ஒரு அமைப்பு, ஆக 50 இன்றைக்கு இருக்கிற அமெரிக்காவில் உள்ள மாநிலங்கள் அளவுக்கு ஏறக்குறைய இதை விட பெரிய நிலப்பரப்பில் தான் இருந்திருக்கு. இந்த குமரிக்கண்டம் ஏன் அழிஞ்சது, எப்படி மறைஞ்சது என்பதற்கான விடைகள் வந்து நம்முடைய முன்னோர்கள், இன்னொரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தவர்கள் கூட தெரியல. இன்றைக்கு நிறைய செய்திகள் அதை பற்றி, அறிவியல் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. கிமு 18,000 ஆண்டுகள் வரையில் இந்த பனிக்காலம் என்ற ஒரு சூழ்நிலை இந்த உலகத்தில் இருந்தது என்ற ஒரு கருத்தை ஆய்வாளர்கள் இன்றைக்கி உறுதி செஞ்சுருக்காங்க. ஏறக்குறைய கிமு 27லேருந்து 18,000 ஆண்டுகள் வரையில் அந்த பனிக்காலம் ஐஸ் ஏஜ்னு சொல்லுவாங்க, அது இருந்துருக்கு. அந்த பனிக்காலத்தில் கடல் முழுவதும் பனிக்கட்டியாக மாறினதுனால மக்கள் வந்து நடந்தே பல இடங்களுக்கெல்லாம் குடிபெயர்ந்திருக்காங்க, புலம்பெயர்ந்திருக்காங்க. இது 18,000 ஆண்டுகளில் வந்து அந்த பனிக்காலம் முடியுதுன்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அந்த 18,000 ஆண்டுகளுக்கு பிறகு பனி உருகல் காலம் தொடங்குது. அப்படி பனி உருகல் காலம் பூமித்தரையக்கு தெற்கு பகுதியில் இருந்ததில் தான் அதிகமான பனி உருகல் நடந்திருக்குன்னு ஆய்வாளர்கள் கருதுகிறாங்க. அப்படி அந்த பனி உருகும்போது ஏறக்குறைய ஒரு 500 அடி உயரத்திற்கு கடல் நீர் உயருது. இப்படி உயரும்போது அந்த 500 அடிக்கு கீழே இருந்த நிலப்பகுதிகள் முழுவதும் கடலில் மூழ்குது. அந்த 500 அடிக்கு உயரமாக இருக்கக்கூடிய சில நிலப்பகுதிகள் தான் இன்றைக்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் தீவுகளாக இருக்கு. இன்றைக்கு மொரீஷியஸு, அந்தமான் நிக்கோபார், மாலத்தீவு, லட்சத்தீவு, ஜியோகா கார்சியான்னு ஒரு தீவு, அது அமெரிக்காவுடைய கப்பல் படை தளபம் அங்கே இருக்குது, செஷல்ஸ் தீவுகள், இதெல்லாம் வந்து அந்த வெள்ளத்தின் போது உருவான புதிய தீவுகள். அதே கால அளவில் தான் இலங்கை வந்து பிரியுது. ஏறக்குறைய 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு தான் இலங்கை வந்து தனியாக பிரியுது. அதற்கு முன்பு தமிழ்நாடு, இலங்கை இதெல்லாம் குமரி கண்டத்தினுடைய வடபகுதியாக இருந்தது. இந்த குமரி கண்டத்தில் தான் வந்து பாண்டியனுடைய பேரரசு, இன்னும் சொல்ல போனால் உலகத்தின் முதல் பேரரசை உருவாக்கியவர்கள் பாண்டியர்கள். எவ்வளவு பெரிய வரலாறு நம்ம கிட்ட இருக்கு. கிமு 20,000 ஆண்டுகளில் குமரிக்கண்டத்தில் ஒரு பேரரசு, தமிழ் பேரரசு இருந்தது என்ற ஒரு சிந்தனை தமிழர்களுக்கே இல்லை. முதல் தமிழ்ச்சங்கம் அங்கே தான் உருவாகுது. இந்த 6,000 ஆண்டுகள், 18லேருந்து 12,000 ஆண்டுகள் வரையில் கொஞ்சமாக அந்த பனி உருகல் காலம் வரும்போது கடல் நீர்மட்டம் உயர்ந்துகிட்டே போகுது. அப்போது ஒரு ஒரு முறையும் நீர்மட்டம் உயரும்போது அங்கே இருந்த தமிழர்கள் பலர் மாண்டு போனார்கள். தப்பி பிழைத்தவர்கள் வடக்கு நோக்கி வராங்க. வடக்கு நோக்கி வந்து இப்போ ஐயா ஆய்வு செய்யக்கூடிய அந்த ஆதிச்சநல்லூர் பகுதியில் குடியேறுறாங்க. குமரிக்கண்டம் இருந்தபோது தமிழகத்திலே மக்கள் வாழ்ந்திருந்தார்கள் என்பதற்கான சான்றுகள் சிலது கிடைத்தாலும் கூட உறுதியான சான்றுகள், தொன்மையான சான்றுகள், எலும்புக்கூடுகள் இந்த அளவில் இன்றைக்கு கொஞ்சம் அரிதாக தான் கிடைக்குது. ஆக இந்த வெள்ளக்காலம் முடிவுக்கு வந்தது கிமு 12,000 ஆண்டுகளில்.
இதை தான் வந்து உலகை உலக வரலாற்றை ரெண்டு பகுதியாக பிரிக்குது, வெள்ளத்திற்கு முன்பு வெள்ளக்காலத்திற்கு பின்பு. இந்த வெள்ளம் என்ற அந்த சொல்லை வந்து இலக்கியங்கள் பயன்படுத்துகின்றன. ஆனால் இன்றைக்கு ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி புது புது அறிவியல் கண்டுபிடிப்புகள்லாம் வந்துட்டுது, இந்த கடல் ஏன் ஆழிப்பேரலைகள் எப்படி உருவாகுது, இந்த நிலப்பகுதிகள்லாம் எப்படி ஒன்றோடு ஒன்று பெயர்ந்து நகருது, இதற்கான அடிப்படைகள் என்ன என்பதெல்லாம் இன்றைக்கு அறிவியல் தெளிவாக சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த குமரி கண்டம் அழிஞ்சிருக்கு. அதன் பிறகு தமிழகத்தில் மக்கள் வந்து குடியேறுறாங்க. தமிழகத்தில் மட்டுமில்லை, கங்கை வரையில் சென்று சிந்து வரி வெளி வரையில் சென்று குடியேறுறாங்க. இதெல்லாம் கி.மு. 12,000 ஆண்டுகளில் இப்படி தமிழ் மக்கள் ஏராளமாக இறந்து போய் மீதி இருக்கின்ற உயிர் பிழைத்த மக்களை அந்த பாண்டிய பேரரசு, பாண்டிய மன்னன் என்ன பண்ணுறான், கங்கை வரையில் கொண்டு போய் அவர்களுக்கு குடியேற்றான். அவனை பற்றிய செய்தி சங்க இலக்கியங்களில் வருது. நிலம் இழந்தவர்களுக்கு, வீடு இழந்தவர்களுக்கு, தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் இழந்தவர்களுக்கு நிலமும் வீடும் கொடுத்து அவர்களை கங்கை வரையில் சென்று குடியேற்றிய அந்த பாண்டிய மன்னனுடைய பெயர் நிலம் தரு திருவிர் பாண்டியன் என்று சங்க இலக்கியம் சொல்லுது. இதெல்லாம் நாம் வந்து பொய்னு சொல்ல முடியாது. பேரே இருக்கு, நிலம் தரு திருவிர் பாண்டியன். இப்படி வந்து தான் தமிழகத்தில் மக்கள் குடியேறுறாங்க. இந்த ஆழிப்பேரலை வந்து அது மட்டும்தான் இந்த குமரி கண்டத்தை அழித்தது என்று சொல்ல முடியாது. இன்னும் இயற்கை பேரிடர்கள், இன்றைக்கு அறிவியல் கண்டுபிடித்த பல்வேறு செய்திகள் அதற்கு அந்த நிகழ்வுகளில் தொடர்பு பட்டிருக்கலாம். இப்போ 2000 ஆண்டில் பூம்புகாருக்கு கிழக்கே ஒரு 5 கல் மைல் தொலைவில் பிரிட்டன்லேருந்து வந்த கிரஹாம் ஹேங்காக்னு ஒரு ஆழ்கடல் ஆய்வாளர் அந்த கடலில் ஆய்வு பண்ணுறார். பூம்புகாருக்கு கிழக்கே ஒரு 5 கல் தொலைவில் அங்கே வந்து ஒரு 20 நாள் அவர் ஆய்வு செய்து அந்த ஆழ்கடலில் ஒரு நகரமே மூழ்கி இருப்பதை கண்டறிகிறார். ஒரு நகரமே உள்ள மூழ்கி இருக்கு. ஒரு 3 மைல் சுற்றளவில் ஒரு நகரம் மூழ்கி இருப்பதை அவர் கண்டறிந்தார். சுட்ட செங்கற்களாலான வீடுகள் கட்டப்பட்டிருக்கு அந்த கடலுக்குள்ள இருந்த அகழ்வாய்வில். காசு, இன்னும் தட்டு முட்டு சாமான்கள், தளவாட பொருட்கள் இதெல்லாம் அவர் வந்து அங்கேருந்து எடுத்து ஒரு 18 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு வீடியோவே எடுத்திருக்காரு. ஆனால் அவர் வந்து இந்த சேனல் 4 இங்கிலாந்தில் இருக்கிறதுல அதில் போட்டு காட்டார். அவர் அவர் உலகம் பூரா அது பரவிட்டது. அது ஒரு பெரிய திருப்பத்தை இன்றைக்கு ஆய்வாளர்கள்ட்ட உருவாக்கியிருக்கு. இப்போது அந்த பகுதியில் எடுத்த அந்த செங்கற்கள் பொருட்களை எல்லாம் ஆய்வு செய்து பார்க்கின்ற போது கிளென் மில்னே என்ற ஒரு ஆய்வாளர், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், 2 ஆண்டுகள் அந்த பொருட்களை எல்லாம் ஆய்வு செய்து இந்த நகரம் கி.மு. 11,500 ஆண்டுகளுக்கு முன்பு மூழ்கி இருக்கிறது என்று அறிவிச்சிருக்காங்க. இப்போ தமிழனுடைய வரலாறு எங்கே போகுது பாருங்க, நமக்கு தெரிஞ்சே 12,000 ஆண்டுகள், இன்றைக்கு 16,000 ஆண்டுகளுக்கு முன்பு போயிட்டுது. இன்றைக்கு இருக்கிற தொல்லியல் அறிஞர்கள் தமிழ்நாட்டில் இருக்கவங்க கி.மு. 500க்கு முன்னாடி தமிழர்களுக்கு வரலாறு இல்லைங்கிறாங்க. இப்போ இந்த நகரம் மூழ்கி வழிந்தபோது இந்த நகரமும் வழிந்திருக்கு. இப்போ கூட திருகோணமலையில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் கடல் மீனவர்கள் திருகோணமலைக்கு கிழக்கே ஒரு 50-60 கல் தொலைவில் நடுப்பகலில் அந்த சூரிய ஒளி நேராக விழும்போது பல கட்டடங்கள் உள்ள தெரிகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் முறையான அகழ்வாய்வு இன்னும் பண்ணல, அதை பண்ணவும் மாட்டாங்க. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அது நடக்காது.
இப்படி குமரி கண்டத்திலிருந்து வெளியேறிய மக்கள் பயந்து பயந்து தான் வெளியில் வந்திருக்காங்க. தோராயமாக ஒரு 2-3 லட்சம் மக்கள் இறந்திருக்கணும் அந்த பேரழிவில். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் சங்க இலக்கியங்கள் என்ன சொல்லுது, சிலப்பதிகாரம் தெளிவாக சொல்லுது, பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள. இந்த குமரி நாடு கடலில் மூழ்கி போனதுன்னு சிலப்பதிகாரம் சொல்லுது. திருவள்ளுவர் என்ன சொல்றார், அவர்களை தென்புலத்தார் என்று அழைக்கிறார். அந்த குமரி கண்டத்தில் வாழ்ந்த மக்களை அவர் தென்புலத்தார் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஒரு தமிழனுடைய கடமை 5. அந்த 5 கடமைகளில் ஒரு கடமை அந்த தென்புலத்தாருக்கு நாம் மரியாதை பண்ணோம், ஒரு ஆண்டு நாம் மரியாதை பண்ணோம். இந்த தென்புலத்தாருக்கு செய்யக்கூடிய அந்த இறுதி அந்த மரியாதை பாருங்க, ஆண்டுக்கு ஆண்டு. இதைத்தான் இன்றைக்கு ஆரியர்கள் பித்ருக்களுக்கு படைப்பது என்று அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இந்த பித்ருக்களுக்கு படைக்கணும், இந்த பித்ருக்கள் யாரு என்று அவர்கள்ட்ட கேட்கும்போது அவர்கள் என்ன சொன்னார்கள் சொல்கிறார்கள், இவர்கள்லாம் தெற்கே வாழ்ந்தவர்கள், எங்களுடைய முன்னோர்கள், அறிவு சார்ந்தவர்கள். ஆகையினால நாங்கள் அவர்கள் இறந்து போன நினைவுனால நாங்கள் படைக்கிறோம். அதற்கான அந்த பித்திருக்களை படைப்பதற்கான ஒரு நாள் வந்து புரட்டாசி மாதத்தில் மகாலய அமாவாசை. மகாலய அமாவாசை அப்படித்தாங்க ஐயா. இந்த மகாலய என்ற சொல் எப்படி வருதுன்னா, மாலல் என்ற தமிழ் சொல்லினுடைய தெரிவுங்க அது. மாலல்னா இறந்து போதல், மாண்டு போறான்னு சொல்றோம்ல, மாலல் இறந்து போகுது. ஆக அந்த தேதியில் அந்த நாளில் தான் இந்த குமரி கண்டத்தில் ஒரு பேரழிவு நிகழ்ந்திருப்பது என்ற அந்த நிகழ்வு நமக்கு சொல்லுது. அருமையான செய்தி. இப்போ மே 17 வந்து தமிழ்நாட்டிலையும் இலங்கையிலையும் நாம் ஒரு நினைவு நாளாக கொண்டாடுறோம். அன்றைக்கு தான் அந்த போர் உச்சக்கட்டத்தில் இலங்கை தமிழர்கள் அழிந்த நாள். இதைத்தான் வள்ளுவர் என்ன சொல்கிறார், தென்புலத்தார் வணக்கம்னு சொல்கிறார். இதை உரை எழுதிய பரிமேலழகர் என்ன பண்ணிட்டார், தெற்கே இருந்த பெரியவர்கள் அப்படின்னு அவர் எழுதியிருக்கார். அவருக்கு தெரியல இது குமரி கண்டத்தில் இறந்து போன தமிழர்கள் என்றது அவருக்கு தெரியல. இன்னும் ஒருபடி மேலே சென்று புறநானூர் என்ன சொல்லுது, இந்த குமரி கண்ட அழிவில் ஏராளமான தமிழர்கள் இறந்து போனாங்க, தமிழருடைய மக்கள் தொகையே குறைஞ்சி போச்சு, அதனால தமிழர்களே, தமிழ் கணவர்களே, தமிழ் மனைவியர்களே, நிறைய பிள்ளைகளை பெற்றெடுங்கள், நம்முடைய இழந்து போன மக்களை ஈடு செய்வதற்கு நிறைய மக்களை பெற்றெடுங்கள்னு புறநானூர் சொல்லுது. இதெல்லாம் அந்த குமரி கண்ட அழிவை சொல்லுகின்ற நம்முடைய இலக்கிய செய்திகள். இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இப்போ நீங்களும் கூட வடக்க தலையை வச்சு படுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. வடக்க தலையை வச்சு படுக்காதீங்க, அதுக்கு என்ன வழக்கம், இன்றைக்கி நம்ம ஊரில் சொல்கிறான் அது ஏதோ காந்தம் மேக்னெட்டு போகுது, அதனால் வடக்க தலையை வச்சு படுக்கக்கூடாது தெற்கு வடக்கில். அது இல்லை காரணம், தெற்கே கால் நீட்டி படுத்தால் நம் முன்னோர்களுக்கு அவமரியாதை செய்வதாக அது பொருள். இறந்து போன நம்முடைய முன்னோர்களுக்கு ஒரு அவமரியாதை செய்வதாக அதுக்கு பொருள். அதனால தான் தமிழன் தெற்க கால் நீட்டி படுக்க மாட்டான். இதெல்லாம் பாருங்க எவ்வளோ ஒரு செவி வழி செய்திகள் நம்ம முன்னோர்களை பற்றி வந்துக்கிட்டு இருக்கு. நான் நேற்றை கூட குறிப்பிட்டேன், அந்த கூட்டத்துக்கு வந்துன்னு உங்களுக்கு தெரியும், நம்ம வீட்டுக்கு முன்பு இது தொங்க விடுறோம்ல, கண் திருஷ்டி, கண் திருஷ்டின்னு தொங்க விட்டுருப்போம். நம்ம வீட்டுக்கு முன்னாடி வீடுகள்லாம் கட்டினா புது வீடு போனால் அதில் என்ன படிகாரம், கத்தாழை, ஒரு தேங்காய்,
ஒரு சங்கு இதெல்லாம் கட்டி தொங்க விடுவாங்க. இது எதுக்குன்னா கண் திருஷ்டி, கண் திருஷ்டியை போக்குறதுக்கு. இப்படி ஒரு பழக்கம் தமிழ்நாட்டில் இருக்குது. உண்மையிலே அது என்ன சொல்லுதுன்னா, தமிழர்களே இன்னும் ஒரு ஆழிப்பேரலை வந்துடப்போது கவனமாக இருங்க என்று எச்சரிக்கிற ஒரு அடையாளம் தான் அந்த கண் திருஷ்டி நாம் சொல்லிகிட்டு இருக்கிறது. அந்த படிகாரக்கல் எதை சொல்லுதுன்னா, கடல் நீர் நன்னீரோடு கலக்கும் போது மக்கள் குடிப்பதற்கு ஆழிப்பேரலை முடிந்த பிறகு குடிப்பதற்கு நீர் இல்லை, இந்த படிகாரக்கல்லை போட்டு தேய்த்து நீரை சுத்தப்படுத்தி குடிங்க. கத்தாழை எதற்கு இருக்குன்னா, அது ஒரு உணவுப் பொருள். அது கத்தாழைக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுங்களா, குமரின்னு பேர். கத்தாழை அதிகமாக இருந்த நாடு என்பதனால தான் அதுக்கு குமரி நாடு, குமரி கண்டம்னு பேர் வந்தது. கத்தாழைக்கு இன்னொரு பேர் குமரி. கத்தாழை வந்து அதுக்கு நம்ம நாட்டுப்புறங்களில் கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சோத்து கத்தாழைன்னு தான் சொல்லுவாங்க. அது சாப்பிட்றதுங்க. அது இன்னைக்கு அந்த மறைப்பு போயிடுச்சு. இந்த கத்தாழையை கையில் வச்சுக்கிங்க, அது கெட்டு போகாது, ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதனால் கத்தாழையும் கையில் வச்சுக்கிங்க. தேங்காய் எதற்கு, எவ்வளவோ தாய்மார்கள் இறந்து போனாங்க, குழந்தைகளை விட்டுட்டு செத்து போயிட்டாங்க. இன்றைக்கு தாய்ப்பாலுக்கு தமிழகத்தில் மாற்றுப்பாலாக கொடுக்கப்படுவது அந்த தேங்காய் பால் தான். அந்த சங்கு என்பது கடலை நினைவூட்டுகின்ற, ஆழிப்பேரலையை நினைவூட்டுகின்ற ஒரு பொருள். இப்படி பாருங்கள், தமிழர்களுக்கு ஒரு ஆழிப்பேரலை வரக்கூடாது, வந்துடக்கூடாது என்பதை நினைவூட்டுவதற்கான ஒரு அடையாளம் அது. அதை எவ்வளோ படுபாகி இது ஒரு கண் திருஷ்டின்னு சொல்லிவிட்டாங்க. இன்றைக்கு கூட கிராமங்களில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்பு கால் தடம் மாதிரி போட்டிருப்பாங்க. கால் தடம் மாதிரி போட்டு அந்த விரலெலாம் இருக்கிற மாதிரி கோலம் போடுவாங்க. பார்த்துருக்கலாம் நீங்கள் தமிழ்நாட்டில், வீட்டுக்கு முன்னாடி கோலம் போடும்போது அப்படியே கால் மாதிரி போட்டு மேலே அஞ்சு கோடு போடுவாங்க. அது என்னத்துக்கு எப்படி போடுறீங்க அப்படின்னா, அது கிருஷ்ணன் காலும்பாங்க. கிருஷ்ணன் அது வழியாக உள்ளே வர்றாரு, அதனால் கிருஷ்ணன் கால் அப்படிம்பாங்க. உண்மையிலே அது வந்து சிந்து வெளி குறியீடுங்க. அது மக்களுக்கு தெரியல, சிந்து வெளி குறியீடு அது. அது ஒரு குடும்பத்தை குறிக்கக்கூடிய, ஒரு நல்ல குடும்பத்தை குறிக்கக்கூடிய ஒரு குறியீடு அது. மேலே ஒரு முக்கோணம் இருக்கும், அதற்கு கீழே ஒரு முக்கோணம் இருக்கும், அதற்கு மேலே ஐந்து கோடு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா கால் மாதிரி இருக்கும். நீங்கள் மேலே இருக்கிற முக்கோணம் ஆணை குறிக்கும், கீழே இருக்கிற முக்கோணம் பெண்ணை குறிக்கும், அந்த மேலே இருக்கிற கோடுகள் குழந்தையை குறிக்கும். இப்படி நாம் என்ன செய்கிறோம் என்று தெரியாமலேயே நம்முடைய பழைய பண்பாட்டு மரபுகளெல்லாம் இன்றைக்கு தமிழர்கள் கடைபிடிச்சிட்டு வராங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல. இன்றைக்கி பீகார் மாநிலத்தில் சில பழங்குடி மக்கள் வந்து அந்த பொங்கல் சமயத்தில் வீடுகளை எல்லாம் சுத்தம் பண்ணி வெள்ளையடித்து சில குறியீடுகளெல்லாம் அங்கே போடுறாங்க. இந்த ஆய்வாளர்கள் போய் என்ன இந்த மாதிரி குறியீடுகள்லாம் போடுறீங்க எனக்கு கேட்கும்போது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், என்னுடைய முன்னோர்கள் இப்படி போட்டாங்க, அதில் ஏதோ மந்திர சக்தி இருக்கிறதாக நாங்கள் நினைக்கிறோம், பேய் பிசாசுகள் இந்த வீட்டு பக்கம் வராதுன்னு சொல்கிறாங்க என்று அவர்கள் பதில் சொல்கிறாங்க. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த சிந்து வழி தமிழ் எழுத்துக்களை எழுதி வச்சுருக்காங்க. அது அவங்களுக்கு தமிழ் எழுத்துன்னு தெரியல. இப்படி மறைக்கப்பட்ட தமிழனுடைய வரலாறு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருது. இந்த குமரிக்கண்டத்தில் முகிழ்ந்த அந்த நம்முடைய நாகரிகம், அதுதான் பகுருளி ஆற்று நாகரிகம்னு சொல்கிறது. நான் கூட ஒரு நூல் எழுதியிருக்கேன், பகுருளி முதல் யூப்ரட்டிஸ் வரைன்னு ஒரு நூல் எழுதியிருக்கேன். உலகின் முதல் நாகரிகம் தோன்றிய இடம் தெற்காசிய நாகரிகத்தினுடைய தொட்டில் என்று ஐயா ஆதிச்சநல்லூர் சொன்னாங்க. உலகத்தினுடைய நாகரிகத்தினுடைய தொட்டிலே குமரிக்கண்டம் தான்.
அதனால தான் அந்த பஹ்ருலி முதல் யூப்ரட்டிஸ் என்பது ஈராக்கில் இருக்குது. இங்கே இருந்த நாகரிகம் எப்படி ஈராக் நாட்டுக்கு போச்சு என்பதை விளக்குவது தான் அந்த பஹ்ருலி முதல் யூப்ரட்டிஸ் வரைங்கிற அந்த நூல். அதில் நான் விளக்கமாக எழுதியிருக்கிறேன். இப்படி தமிழ்நாட்டில் இவ்வளவு அழிவுக்கு பிறகு தோன்றிய பாண்டிய அரசு ஏறக்குறைய அந்த ஆதிச்சநல்லூர் நம்முடைய இந்திய நாட்டினுடைய முதல் வேளாண்மை எங்கே நடந்ததுன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டில் தான். வையை ஆற்று நாகரிகம், தாமிரபரணி ஆற்று நாகரிகம், இது ரெண்டு தான் தமிழகத்தினுடைய இந்தியாவினுடைய தொன்மையான வேளாண்மை கூடம். இந்த தாமிரபரணி என்ற சொல்லு அதுக்காக பொருள் தெரியுமா? அது தாமிரத்தூள். தாமம் என்பது சிவப்பு. தாமம்னு தமிழில் சொன்னோம்னா சிவப்புன்னு பொருள். வருணி என்பது நீர். அந்த சிவப்பு தூளை அதை அடித்து கொண்டு வருவதனால தான் அதுக்கு தாமிரவருணின்னு பேர். அதற்கு இன்னொரு பேர் பொருணை. பொருணை ஆறுன்னு பேர். நெய் என்பது தூள். இப்படி ஒரு ஒரு சொல்லும் வந்து தமிழில் வந்து ஒரு காரணத்தோட பொருளோடு தான் இருக்கும். இந்த வையை தாமிரபரணி ஆற்று நாகரிகம் தான் இன்றைக்கு இந்த வெள்ளக்காலத்திற்கு பிறகு வெளியில் பரவுது. இப்போ ஆதிச்சநல்லூர் ஐயா அவர்கள் இந்த ஆய்வு பண்ணியிருக்கிற செய்திகளில் நான் அங்கே அறிந்த வரையில் 1901 ஒரு வெள்ளக்காரன் வந்து அந்த இடத்த ஆய்வு பண்ணி ஏதோ அங்கே இருக்குது, மக்கள் வாழ்ந்த இடம் மாதிரி தெரியுது, இந்த பொதுமக்கள் தாழிலாம் அங்கே இருக்குது என்று அவர் கண்டுபிடிச்சிட்டு போனான். 2004 வரையில் கிட்டத்தட்ட 102-103 ஆண்டுகள் யாருமே அந்த பக்கமே போகலை. என்ன காரணம்? அரசுக்கும் அந்த ஒரு அக்கறை இல்லை, அங்கே இருக்கிற மக்களுக்கும் அந்த அக்கறை இல்லை. நான் சென்று அங்கே பார்க்கின்ற பொழுது அந்த முதுமக்கள் தாழியை பார்த்தேன். அதற்குள்ள வந்து அந்த ஆய்வாளர் திருநெல்வேலியில் இருக்கிற அந்த தொல்லியல் ஆய்வாளர் அழைச்சி போய் காட்டினார். நெல் இருக்குது கீழே, அந்த தாழியில் நெல் இருக்குது, தொட்டிக்கணும்னா சாம்பல் ஆகிடுது. அப்படியே தொடாமல் அப்படியே பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. இன்னும் 10,000 வருஷங்க, அப்போ இன்னைக்கு நேற்று இல்லை. உலகத்திலேயே நெல் நாகரிகம் நம்முடையது. நெல்லை பயிரிட்டு உலகத்திற்கு அறிமுகம் செய்தவன் தமிழன். அதனால தான் அங்கே நெல்லை பொறுக்கு ஒரு கோயில் இருக்கு திருநெல்வேலியில். நெல்வேலி என்பது தான் அதனுடைய பேர். திருநெல்வேலி, நெல் விளைந்த இடம் அது. இன்றைக்கு இந்தியாவிலே நல்ல தமிழ் எங்கே இருக்குன்னா திருநெல்வேலியிலையும் கன்னியாகுமரியிலையும் தான். அங்கே தான் நல்ல தமிழ் பேசுகிறாங்க. இந்த நூலில் வந்து தேவரைய பாவாணர் அவர்கள் திருநெல்வேலியில் என்ன தமிழ் பேசுகிறாங்க என்பதை பற்றிலாம் எழுதியிருக்கார். நான் அதை வந்து அதை எடுத்து எழுதியிருக்கேன். திருநெல்வேலியில் பேசக்கூடிய தமிழ் வட தமிழகத்தில் இருக்கவங்களுக்கு புரியாது. நாங்கள் அந்த பகுதியில் வந்து காரில் போகும்போது என்னுடைய கார் ஓட்டுநர் வந்து எங்கள் ஊருக்கார், ஏறக்குறைய நாங்கள் நடு தமிழகத்தில் இருக்கோம், கிடங்கு இருக்கு பார்த்து போங்கன்னாரு. அவன் டிரைவருக்கு தெரியல, கொண்டு போய் ஒரு கொடியில் விட்டுட்டான். நானே சொன்னேன் கிடங்கு இருக்கு பார்த்து போங்கன்னு. நான் எங்கள் ஊரில் கிடங்குன்னா அந்த கோடவன் மாதிரி அதை சொல்லுவாங்க, நீ பண்ணு எனக்கு தெரியலையான்னு சொல்கிறான். பாருங்க, ஒரு தமிழகத்திலே அந்த சொற்கள் எப்படி ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் மாறுது பாருங்க. கிடங்கு என்ற சொல் குழியை குறிக்க, பள்ளத்தை குறிக்க முடியும். இப்போ இந்த பள்ளம் என்ற சொல்லு தாங்க நமக்கு ஒரு மூலச் சொல்லா வருது. தமிழனை குறிக்கின்ற ஒரு அடையாளமா இந்த பள்ளம் என்ற சொல்லு தான் வருது.
பள்ளம்னா தாழ்மையான இடம், மேட்டு நிலம் இல்லை தாழ்மையான கீழ்ப்பகுதி நிலம். இப்ப இந்த தாழ்மையான கீழ்ப்பகுதி நிலத்துல தான் அவங்க வேளாண்மை செய்யறாங்க. அந்த வேளாண் மக்களை தான் இன்றைக்கு நாம பள்ளர்கள்னு சொல்லி அவனை ஜாதி கட்டுப்பாடு பண்ணி வச்சுட்டோம், தனியாக தள்ளி வச்சுட்டோம். அவன் குமரி கண்டத்து தமிழங்க, அவன் இந்த பாண்டியனுடைய மரபு. அவன் இன்னைக்கு அவனை ஷெட்யூல் காஸ்ட்ல சேர்த்து வச்சிடறான், என்ன அநியாயம் பாருங்க. தமிழனுக்கு ஒரு நன்றி கூட இல்லை. இந்த ஆதிச்சநல்லூர் அந்த நாகரிகம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக வடக்க போகுது. அதுதான் சிந்து வெளியில் அவங்க போய் குடியேற இடம். சிந்து வெளியிலேயே இதே அவர்களுக்கு சில சிக்கல்கள் வருது. அந்த ஆற்று வெள்ளம், இன்னைக்கு சிந்து வெளி நாகரிகம் அழிந்ததற்கான காரணம் அந்த ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளம் தான் இன்னைக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் அங்கேயும் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாததுனால தான் அவங்க மேற்க போகிறாங்க, குடிபெயர்ந்து மேற்க போகிறாங்க. மேற்க மெசபடோமியாவில் ஒரு பேர் குடியேறுறாங்க. அங்கே இந்த குமரிக்கண்டத்தினுடைய நாகரிகத்தை மேற்கே அவர்கள் விதைக்கிறார்கள். தமிழர்கள் தமிழை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. தமிழ் பண்பாடு போகுது, நாகரிகம் போகுது, அவருடைய கலாச்சாரம் போகுது, அவருடைய வழக்குகள் வழக்கார்கள் அவ்வளவையும் அவங்க மெசபடோமியாவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே நாகரிகத்தை அறிமுகம் செய்தவர்கள் அவர்கள் தான் சுமேரியர்கள். அந்த சுமேரியர்களை பற்றி தான் ஒரு நூல் எழுதியிருக்காங்க, சுமேரிய நாகரிகம், சுமேரிய தமிழர்கள்னு ஒரு நூல் எழுதியிருக்காங்க. அது ஒரு பெரிய ஆய்வு. அது எப்படி நம்முடைய தமிழ் இனம் மேற்க போய் புலம்பெயர்ந்து நம்முடைய நாகரிகத்தை அங்கே உருவாக்குனாங்கிறது, அது ஒரு ஏறக்குறைய இன்றைக்கு அது உறுதி செய்யக்கூடிய நிலைமைக்கு நாம் வந்துட்டோம். இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பாண்டிய மரபு என்பது தொன்மையான மரபு. அவங்க தான் தமிழர்களுக்கு உள்ள பேர், அடையாளம். இந்த சூழ்நிலையில் சில சிக்கல்கள் தமிழ்நாட்டில் வருது. இப்போ இந்த தமிழகத்தை நாம் இலக்கியங்களில் படிக்கும்போது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற பிரிவுகளாக நாம் படிக்கிறோம். இந்த பாலை என்ற பிரிவு தமிழ்நாட்டில் இப்போ இல்லை. ஆனால் இதெல்லாம் எங்கே இருந்ததுன்னா குமரிக்கண்டத்தில் இருந்தது. அதனுடைய நினைவாக அப்படியே தொடர்ந்து அதை வந்துக்கிட்டு இருக்கு. முதல் தமிழன் தோன்றிய இடம் குறிஞ்சி நிலம்தான். அவன் எப்போ தோன்றனா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதை பற்றிய ஆய்வுகள் இன்றைக்கி தொடருது. கூடுமான வரையில் தோராயமான ஒரு அடிப்படையில் 200,000 ஆண்டுகளுக்கு முன்பு குமரிக்கண்டத்தில் மனிதர்கள் மக்கள் வாழ்ந்திருந்ததற்கான சான்றுகள் இப்போ கிடைச்சிருக்கு. அண்மையில் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கையில், இலங்கையை தனியாக பிரிக்க வேணாம், அது குமரிக்கண்டத்தினுடைய ஒரு பகுதி, தமிழ்நாட்டினுடைய ஒரு பகுதி தான் அது. ஒரு குகை பகுதியில் கொழும்புக்கு தென்கிழக்கே ஒரு குகை பகுதியில் ஆய்வு செய்தபோது மனிதனுடைய எலும்புக்கூடுகள் அங்கே கிடைக்குது இலங்கையில். அந்த எலும்புக்கூடுகளை எடுத்து அந்த கார்பன் 14 அந்த ஆய்வு பண்ணும்போது 33,000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மக்களுடைய எலும்புக்கூடுன்னு அதை உறுதி பண்ணியிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் குமரிக்கண்டத்தில் மக்கள் இருந்தார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று இப்போ வந்திருக்கு. இப்போ ஆதிச்சநல்லூரில் இவ்வளவு பெரிய அளவில் மக்களை புதைச்சிருக்காங்கன்னா எப்படியும் அதை சுற்றி 1 கோடி மக்கள் வாழ்ந்துருக்கணும். அப்போ தான் இவ்வளவு பேர் செத்ததையும் அவங்க புதைச்சிருப்பாங்க. இப்போ ஏறக்குறைய ஒரு 100-150 ஏக்கரில் மதுமக்கள் தாழி இருக்குது ஆதிச்சநல்லூரில். இன்றைக்கி அரசாங்கம் அதை கையகப்படுத்தியிருக்கிறது வெறும் 104 ஏக்கரே என்னவோ தான். இந்த 104 ஏக்கர்லேயே இவ்வளவு தாழி வருது. இப்போ அந்த முழுவதும் ஆய்வு பண்ணிங்கன்னா எவ்வளவு மதுமக்கள் தாழி வரும், எப்படி இவர்கள் இறந்தாங்க,
இங்கே தான் ஒரு சிக்கல் வருது. இந்த பாரத போர் அங்கே நடந்திருக்குமோ, மகாபாரத போர் அங்கே நடந்திருக்குமோங்கிற ஒரு கேள்வி நம்ம எழுது. அந்த போரில் இறந்தவர்களே அங்கே புதைத்திருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்லை என்று சொன்னால், ஐயா குறிப்பிட்ட மாதிரி மிகப்பெரிய ஒரு நகரம், ஒரு 10-20 லட்சம் மக்களை கொண்ட நகரம் அங்கே பக்கத்தில் இருந்திருக்கணும். ஆக ஒரு பெரிய வரலாற்று புதையல் ஆதிச்சநல்லூரில் இன்னைக்கு இருக்கு. அந்த பாண்டியராஜன் கோயிலை பற்றி அவர் ஐயா கூட குறிப்பிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் பாண்டிய மன்னருடைய மரபு என்று சொல்லி கொண்டவர்கிட்ட நான் கேட்டேன். அங்கே உள்ள பார்த்தீங்கன்னா 5 கல்லறை இந்த பக்கம் வலது பக்கம் இருக்கு, 5 கல்லறை இடது பக்கம் இருக்கு. இந்த வலது பக்கம் இருக்கிற கல்லறை யாருன்னா அவங்க தான் பஞ்சபாண்டவர்கள்னு சொல்கிறாங்க. நாம தருமர் பீமர் நகலன்னு என்ன சொல்கிறோம், அவர் தர்ம பாண்டவர் பீம பாண்டவர் இப்படி தான் சொல்கிறார் அவர். அதே மாதிரி இந்த பக்கத்தில் துரியோதனன் இப்போ அந்த அவங்க கல்லறை இருக்கு என்று ஒரு 5-6 கல்லறையாக காட்டினார். ஆக வந்து இவர்களெல்லாம் இங்கே தான் புதைச்சாங்க. அதான் பஞ்சபாண்டவர்கள் தமிழர்கள் தாங்கிறார் அவர். இந்த போர் நடந்தது தமிழ்நாட்டில் தாங்கிறார் அவர். சொல்றது ஒரு வகையில் நியாயமாகவும் தெரியுது, உண்மையாகவும் தெரியுது. வடக்கு ஹஸ்தினாபுரம் இன்னைக்கு டெல்லிக்கு பக்கத்தில் அந்த பானிபட் என்ற பழைய ஊர் அது, அதுக்கும் பக்கத்தில் ஹஸ்தினாபுரம் என்ற ஒரு ஊர் இருக்கு. அங்கே தான் பாரத போர் நடந்ததாக செய்திகள் வருது. ஆனால் அகழ்வாய்வில் பார்த்தா ஒரு எலும்பு கூட அங்கே கிடைக்கல. உங்களுக்கு திரௌபதி என்ற அந்த பெண் 5 கணவனை மணந்தாள், மணந்திருந்தாள்னு ஒரு கதையை வந்து உருவாக்குறாங்க. இப்படி 5 பல கணவர்களை மணந்த வரலாறு தமிழர்கிட்ட இல்லை, இந்தியாவிலே இல்லை. இது எப்படி 5 கணவரை அந்த பெண் மணந்தாள் என்ற ஒரு கேள்வி எழும்போது, அந்த பாண்டவர்களுடைய குல தெய்வமாகிய பெண் அவள் திரௌபதி என்றுதான் ஒரு கருத்து இன்னைக்கு வெளியில் வருது. மனைவி இல்லை, அவளுடைய குல தெய்வம். இன்னைக்கு இந்தியா முழுவதும் நான் சுற்றி வந்துட்டேன். வட இந்தியாவில் தான் பாண்டவர்கள் கௌரவர்கள்லாம் போர் பண்ணாங்கன்னெலாம் சொல்கிறாங்க. இந்த திரௌபதிக்கு தமிழ்நாட்டை தவிர இந்தியாவில் வேறு எங்கும் கோயிலே இல்லை. திரௌபதிக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் கோயில் இருக்குது, வணக்க முறை இருக்குது. இப்போ இந்த செய்திகளையெல்லாம் நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கும்போது, இந்த பாண்டவ 18 நாள் நடந்த அந்த போர் ஏன் இங்கே நடந்திருக்கக்கூடாது என்ற ஒரு கேள்வி வருது. இந்த பாரத போர் நடந்தபோது இந்த பாண்டிய படைகளுக்கும் கௌரவர் படைகளுக்கும் இந்த 18 நாளும் ஒரு ஆள் சோறு போடுறான், 2 பேருக்குமே சாப்பாடு கொடுக்குறான். இன்னைக்கு அந்த ரெட் கிராஸ் பண்ணுற மாதிரி ஒரு வேலையை அன்றைக்கே பண்ணுறான் ஒரு தமிழ் மன்னன் சேர மன்னன். 18 நாளும் சாப்பாடு போடுறான் 2 பேருக்கும், எங்கேயாவது அடிச்சுக்கிங்க இருந்தால் வந்து சாப்பிட்டு போங்க. அவனுடைய பேர் புறநானூற்றில் 2வது பாடலில் சேரன் பெருஞ்சோற்று உதியன் இருக்கு. அவன் பேரே பெருஞ்சோற்று உதியன். அந்த பாடல் என்ன சொல்லுது, இந்த பாண்டியர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சேரர்களுக்கு கௌரவர்களுக்கு நடந்த போரில் சாப்பாடு போட்டியப்பா, நீ எவ்வளோ பெரிய கொடையாளி, உன்னை நான் எப்படி வாழ்த்துறதுன்னே தெரியல என்று அந்த பாடல் வருது. இப்போ இவர் இங்கேருந்து எல்லாம் மாட்டு வண்டியில் கட்டிக்கிட்டு டெல்லிக்கு போய் சோறு போட்டார், போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? திருச்செங்கோடு வந்து மலையில வந்து ஒரு குகை இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா பஞ்சபாண்டவர் படுக்கைன்னு ஒன்று இருக்குது, 5 படுக்கை. இப்போ வந்து இதுல இன்னொரு செய்தி வெளியில வருது நமக்கு. இப்ப சங்ககாலம் என்பது கிமு 300 கிபி 300ங்கிறாங்க.
அறநூறு ஆண்டு தான் சொல்றாங்க. இப்ப பாரத போர் நடந்து கிமு 1400 இல்லைன்னா 1300ங்கிறாங்க. இப்ப இந்த சோறு போட்ட செய்தி புறநானூற்றுல நிகழ்காலத்துல ஒரு பாடல் வருது. அப்ப அந்த பாட்டை வந்து என்ன 1000 வருஷம் கழிச்சியா பாடுறான்? சோறு போட்ட உடனே அவனை வாழ்த்தி பாடுறான் அந்த புலவன். அப்ப புறநானூற்றுடைய காலம் எங்க போகுது? கிமு 1400க்கு போகுது. இன்றைக்கு தொல்லியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்றான்? சங்க காலம் கிமு 300, கிபி 300. எப்படி தமிழனுடைய வரலாறு பெண்ணுக்கு தள்ளப்பட்டிருக்கு பாருங்க. இந்த புறநானூறுங்கிறது நம்முடைய தமிழர்கள் இந்த பாடல்கள் எல்லாம் தொகுத்த போது கால வரிசைப்படி தொகுக்கல. அகப்பாடல்கள் எல்லாம் ஒரு வரிசையா தொகுத்துட்டாங்க, புறப்பாடல்கள் எல்லாம் ஒரு வரிசையா தொகுத்துட்டாங்க. அது 1400 எழுதுனதும் கிபி 200 எழுதுனதையும் ஒன்னாக்கி விட்டாங்க. இப்போ இதில் என்ன நமக்கு அந்த ஆண்டு கணக்கை கண்டுபிடிக்க முடியல. இப்போ இந்த பெருஞ்சோற்று உதியன் வந்து ஒரு வரலாற்று புதிரை அவிழ்க்கிறான். இப்போ நமக்கு இந்த புறநானூறு அந்த பாடல் எழுதப்பட்டது கிமு 1300 ஆண்டுகளில் எழுதப்பட்டிருக்கு, சங்க காலம் அப்போ தான் இருந்திருக்கணும் என்ற ஒரு செய்தி நமக்கு அதுலேருந்து வருது.